ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலை வணக்கம்ன்றதை விட கொஞ்சம் லேட்டாக தான் வணக்கம் சொல்கிறோம் நம்ம. இன்னைக்கு வந்து இருக்கிற காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து கொடுவா மீன், இது வந்து சொல்லுவாங்க ஓகேவா. கொடுவா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு, பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் சிறுவருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய நிறைய போடணும்னு அவசியம் தான். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். என்ன விஷயம் அது? இது ஒரு டிஷ் செய்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் நம்மளுக்கு. மீனை வெட்ட வேண்டாமா? மீன் இருங்க, அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதை முதல்ல முடிச்சிடலாம், ஏன்னா அதில் கை வச்சுட்டு இந்த காய்கறியில் வந்து கை வைக்க முடியாது. அதுக்காக தான் அதை வந்து எடுக்கலை. கடிச்சிருமோ மீன்? ஆமாம் ஆமாம். அப்படி என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தெரியலையே. ஒரு டீ போட்டு குடிக்கணும், அப்பதான் வேலை சுறுசுறுப்பா ஆகும். என்ன சொல்றீங்க? டீ குடிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் நம்மளுக்கு டீ குடிச்சாதான் சுறுசுறுப்பா வேலை ஆகும். நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போது எப்படிங்க? நாங்க அடிக்கடி டீ குடிப்போம். அடிக்கடி டீ குடிச்சுதான் நீ சொல்ல, ஏன் டீ டைம் வந்துச்சு? டீ குடிக்கிறதுனால டீ டைம். அதான் காபி குடிப்பாங்க நேரம். அப்ப என்ன பண்றது? காபி டைம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கோ வந்து இது விட்டுருங்களா, நான் தெரியாம கேட்டேன். நாங்களாம் வேலை செய்யும் போது அந்த டீ டைமுக்காக எப்படி வெயிட் பண்ணுவோம் தெரியுமா? எப்படி? நான் காஃபி தான் குடிப்பேன் அப்போவும். அப்போ வந்து என்னன்னா, அந்த காஃபி இந்த கப்பன் இதில் கொடுப்பாங்களே, எப்படி டபரா செட்டில் கொடுப்பாங்க, டபரா செட்டில் கொடுப்பாங்க. அந்த காஃபிக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணி, அவங்க வாசனைக்காக. அப்பெல்லாம் டீ நல்லா தான் இருந்தது. டீ கடையில் மேலே வந்துருமா வேலை செய்கிற இடத்துக்கு? ஆமாம் வந்துடும். டீ வருமா? ஆ, எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி எடுத்துட மாட்டாங்க, நாங்கள் தான் போகணும். நாங்களாம் உழைப்பாளிகள். நாங்கள் மட்டும் அப்போ என்ன செய்கிறோங்க? தூங்கி இருந்துச்சாரோ செல்லுன்னு என்னமோ ஹாலில் உட்காந்து படிச்சுட்ருக்கா. என்ன படிச்சிருக்கான்னு பார்ப்போமா போய். அந்த வர எதுக்கு பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்தான்னு தெரில. வருவா கலர் கலரா பண்ணுவாங்க. ஷெல்லின் வந்து ஒரு வெப்சைட் மூலமா வந்து மேக்ஸ் கத்துட்டு இருக்கா. இப்பதான் வந்து இந்த வெப்சைட் வந்து போட்டிருக்கிறோம் நம்ம. மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து புரியறபடியும் இதுல வந்து நல்லா சொல்லித்தராங்க நம்மளுக்கு. இந்த வெப்சைட்டோட பேர் வந்து பஞ்சு. இதோட ஃபவுண்டர் வந்து நீலகந்த பானு. இவர் தான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் கால்குலேட்டர். இவங்க தான் வந்து இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதே வந்து இவங்களோட ட்ரைனிங்லேருந்து போன மிஸ்ஸுங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெப்சைட் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவுமே இருக்குது உங்களுக்கு. மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ், யூகே எல்லா நாடுகள்லையுமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஈஸியாக மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்கில் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோ கிளாஸு ஃப்ரீ உங்களுக்கு. இப்போ ஷெல்லின் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டா, உள்ளே போயிட்டா. வெளியே நான் இனிமேல் தான் பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா ஈஸியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஷெல்லின், ஈஸியாக இருக்கா? எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பெரிய நம்பராக இருந்தால் அதை வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும்ல. ஸோ அது வந்து எக்ஸாம்லேயும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம மேக்ஸ் போடும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சொல்லித்தரேன். சரி, அவள் பாட்டு மேக்ஸ் போட்டுட்ருக்கட்டும். நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம போய் சாப்பாட்டு வேலையை திருப்பி போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த காய் மட்டும்தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றது ஓகேவா? ஒரு குழம்பு கிடையாது. இதுவே குழம்பு தாங்க. இதே குழம்பு தான், குழம்பு தான் செய்யணும். எப்போ பார்த்தாலும் குழம்பு வச்சுட்டே இருக்கிறோம். ஒரு நாள் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. பீட்ரூட் வெட்டணும், அதுக்கு முன்னாடி தக்காளி எல்லாம் வெட்டிடணும், ஏன்னா ரெட் ஆகிடுமா. ஆனால் அதுக்கு தான் கேரட், கேரட்னு வந்திருக்கணும் பேர் இல்லை. எதுக்கு? ஏன்னா கேரட்டு இது, அது தானே ரெட்டாக இருக்குது. இது ஆரஞ்சாக இருக்கே.
யார் இந்த பேர்லாம் வச்சது? எவனா வச்சுட்டு போனோம், விடுங்களா. நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லாமல் இருந்தா நான் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன். சொல்ல மாட்டேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்க. நான் வந்து கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். எடரா நம்ம ஆயுதத்தை. இந்த கரண்டி நிறைய பேர் கிடைக்கவே மாட்டேங்கான். இந்த கரண்டி இல்லைன்னா எனக்கு சமையல் வந்து ஆகவே ஆகாது. உண்மையாக சொல்லணும்னா இந்த கரண்டி இருந்தால் மட்டும்தான் என்னால் சமையலே பண்ண முடியும். இப்போ யார் வீட்டுக்காவது போகிறேன்னா அந்த கரண்டி எடுத்துகிட்டு போயிருக்கியா? நான் வேறு வீட்டுக்கு போகிறேன்னா சமையலுக்கு எதை பண்ண தான் போகிறேண்ணா. அதுக்கே கட்டி இல்லை, உங்கள் அக்கா வீட்டுக்கெலாம் போய் சமையல் பண்ணணுன்னா அந்த கரண்டி இல்லாமல் முடியாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். எங்கள் அக்காலாம் என்னை சமையல் பண்ணுன்னே சொல்லவே மாட்டாங்க. நீ அங்கே தான் சமையல் பண்ணிகிட்ருக்குற, இங்கே ரெஸ்ட் எடுன்னு மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க. நல்லா பிரியாணி செய்யா ஒரு நாள் செஞ்சு கொடுன்னு கேட்க மாட்டாங்க? நல்லா கேட்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை விட நல்லாவே செய்வாங்க. அப்புறம் ஏன் அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல? சுமாராக செய்கிற நீ ஆரம்பிச்சிருக்க. இது வந்து பாவைக்காக்காக எண்ணெய் ஊற்றுறேன். எத்தனை லிட்டர் எண்ணெய்? கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இங்கே தான் தக்காளி எங்கே போட்டுக்கலாம்? கொஞ்சம் பூண்டு போடணும். எதில்? இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு போட்டேன். இதில் கொஞ்சம் தக்காளி, இதில் கொஞ்சம். இது வந்து பாவைக்காக்கு. சாப்பாடு வச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. வேலை முடிச்சுட்டு கடக்கன்னு என் வேலையை பார்க்கணும். என்ன செய்கிறேன்? பாவைக்கு வேலை. ஆமாம், இதில் பாவைக்காய் போட்டுக்கலாம். இது எப்போவுமே வைக்கிற தொக்கு தான் நம்ம. ஏன்னா இது மாதிரி ஏன் வைக்கிறேன்னா, நான் இதே மாதிரியே ஏன் வைக்கிறேன்னா, மோஸ்ட்லி பாவைக்காய் வந்து பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி தொக்கு மாதிரி வைக்கும் போது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அதனால தான் எல்லா காயும் ஒரே நல்ல செய்கிறபி இருக்குது. செய்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கின வேறு. இந்த பாவைக்காய் கரண்டியை போட்டுடக்கூடாது. இதில் இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் இதில் போட்டுடலாம். பசங்களுக்கு ரொம்ப சாப்பாடு இருக்கும். ஆமாம், செல்லினுக்கு பீட்ரூட் பிடிக்கும். பீட்ரூட் பிடிக்கும், பாவைக்காயும் பிடிக்கும் அவளுக்கு. அவளுக்கு ஆமாம், பாவைக்காய் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இவங்களுக்கு கேரட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன் எல்லாம் குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது? இதுக்கு போடக்கூடாது, இதுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கணும்ல. இதுக்கு ஏன்னா காரம் நம்ம கம்மியாக தான் போடணும். காரமாக போட்டால் அந்த பாவைக்காய் சாப்பிட மாட்டாங்க பசங்க. இந்த மூடிடலாம். அது அப்படியே தண்ணியே ஊற்றாமல் அது வேகணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் வேகணும். உப்பு போடல, இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு நாலு மிளகாய். ஏன்னா இதில் காரம் வேறு எதுவும் கிடையாது, இது மட்டும்தான் காரம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் உப்பு. இது அப்பப்போ திறந்து திறந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அப்போ அந்த தொக்கா வரும்போது நல்லாயிருக்கும். சமையல் கலரு மீனும் காய்கறி கேட்டாப்புல ட்ரெஸ் போட்டிருக்கேன். எப்படியா கலர் கலராக? கேரட்டு செக்குடு செக்குடு டிஷ்ஷுக்கேற்ற ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஒரு நாள் இதில் வந்து இப்போ இந்த சிறுபருப்பும் இந்த கடலை பருப்பும் போட்டு வேக வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். இதை அப்படியே கூட்டாக வைப்பாங்க ஆந்திரா ஹோட்டல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகணும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இந்த வேகட்டும். இதை வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு செம்மி டேஸ்ட்டாக இருக்கும். கொச்ச 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 கொச்சன்னு சத்தம் போட்டுனுங்கிறாங்க. அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. பாவைக்காய் ரெடி, சோறு ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டோம்.
எப்படி உப்பு கண்ணாது என்னாச்சு? கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடுமா, ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். தேங்காய் பால் ஊற்றலையா? தேங்காய் பால் வேண்டாம் இதுக்கு. சும்மா தேங்காய் பால் ஊற்றிட்டு இருந்தால் எனக்கு பால் ஊற்றிடுவாங்க அப்புறம். அதுதான் ஏன் தெரியுமா இது மாதிரி சூஸ் பண்ணி இன்னைக்கு வச்சேன், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது பாவைக்காய் வந்து கசப்பாக இருக்கும், இதை வந்து சாப்பிடும் போது ஈக்குவல் ஆகிடும். எப்படி பிளான் பார்த்தீங்களா? காயும் சாப்பிட்ட மாதிரி. ஆமாம், நீ சோறு மட்டும் தான் செய்யணும். அடுத்தது இருக்க மீன் செய்யணும். இந்த முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருவா? எப்போ? இப்போ. இப்போ ரெண்டு கூட்டாயிருச்சு. அப்போ கூட்டுன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு குழம்பு போட்டே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரெஸ்ஸு பாரு, அந்த குழம்புக்கு ஏற்ற மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். மூணு இருக்கு, நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கோம். எப்படி? நான் விரதம் இருந்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உப்பு. வெஜிடேரியன் செஞ்சுட்டு நான்வெஜ்ஜை தூடவே பிடிக்கும். அப்படிங்கிற நிஜமா தான். அதனால கத்தி வச்சுட்டு இந்த மசாலா கலந்து வச்சுருக்கிறதுல நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த மீனில் போட்டு அப்படியே பறிச்சிட்டு, இது வந்து நார்மல் தான், நான் தக்காளி போட்டு செய்வேன்ல, அது கிடையாது. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை பொரிக்கணும், அந்த ஸ்டைலில் ஒரு தடவை பொரிக்கணும். எப்போ பார்த்தாலும் இதையே பொரிக்க முடியாதுல்ல அதே மாதிரியே. ஏன்னா இப்போ நம்ம வெளியே அம்மா குத்திரும் இல்லை, அம்மா டூரு போகிறோம்ல. ஆமாம், அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடைக்காது. ஆ, கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான். திடீர்னு நம்ம காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம், அப்போ எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அப்படியே தான் சுட்டு சாப்பிடணும். அழகாக காஞ்ச மிளகாவும் கிடைக்காது. ஆமாம், அப்படி போய் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட பிறகு சாப்பிடணுங்கிறீ நீ. அங்கேருந்து தப்பிச்சு வரதான் எதுவுமே கிடைக்கல. அங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்காம ஒரே ஒரு தண்ணி ஆறு மட்டும் கிடைக்குது. அப்போது இதுதான் கிடைக்குதுன்னா மீன் தான் கிடைக்குது. தப்பிச்சு வரணும்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. நான் தான் நம்ம வந்து தப்பிக்கணும்னு நினச்சாலும் பசின்னு ஒன்று எடுக்கத்தானே செய்யும். ஏன் உங்களுக்கு பசியே எடுக்காதா? மீன் பிடிக்க தெரியுதுங்க. அப்போ எப்படியாவது கற்றுக்க வேண்டியதான். எவ்வளோ இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், அவ்வளோதான். அப்படி எத்தனை இங்கிலீஷ் படம் பார்த்து நீ பிடிச்ச மீன்? மீன் எல்லாம் பிடிக்கல. ஒரு கிராமத்துக்காரங்கள தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், மீன் பிடிக்க தெரியாதான்? பிடிக்க தெரியாது இப்பயே சொல்லுங்க. சென்னையில் வந்து வலை போட்டு ஒரு மீனை தான் பிடிச்சிருக்கேன். பிடி போக முடிப்பீங்க? இந்த மீன் பண்ணுற அலப்புற தாங்க முடியல. இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டா முடிஞ்சது வேலை. இப்போதைக்கு ஒரு மீன் மட்டும் வறுத்து அவங்கள வேலைக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறமாட்டு நாங்கள் பொறுமையாக சாப்பிடுவோம். அப்புறமாட்டு அவங்களுக்கு மட்டும் இந்த மூணில் மீனில் எது சின்ன மீனாக இருக்குது, இதான் நடுவில் ஏதாவது சின்னதாக இருக்குல்ல. நான் இதை ஃபுல் மீன் அப்படி சாப்பிட்டு போகிறது. ஆளுக்கு பாதி மீன் சாப்பிடலாம். பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று முடிஞ்சு வச்சு. அவ்வளோதான். அது எண்ணெய் ரொம்ப சூடான பிறகு போடக்கூடாது எப்போவுமே தவால. அதே அது பிச்சுக்கும். இப்படி லைட்டாக சூடான ஒன்று பீச்சில் வச்ச மாதிரி இருக்க வச்ச மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இன்னும் என்னென்ன வேலை செய்ய சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு ஒரு நாள் பார்த்தா ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்குதுன்றீங்க, ஒரு நாள் பார்த்தா அதுக்கு தான் மூடி தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன ஒன்றுனா இதை வந்து சிம்மிலேயே போட்டு வறுக்கணும். அப்போ தான் பெரிய மீன் இல்லை. மீன் இது கொடுவாவா? கொடுவா, கொடுவா. திரும்பி படுக்கும் போது பார்த்து திரும்பி படுக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம், உட்காந்து திரும்புகிற மாதிரி. பன்சு வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு அது கிரேவி மாதிரி, அதாவது சிறுபருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு கிரேவி மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாவைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் சுட சுட சோறு, அதுக்கப்புறமாட்டு கொடுவா மீன் முழுசாக வறுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.